ரைட்ரா, நம்ம போலீஸ் வாட்ச் கிட்டாங்க, இந்த மாதிரி தப்பிக்கவே முடியாது. நான் இருக்கண்டா உங்களுக்கு கொண்டா, ஏன்னா தெரியும் வந்து நம்ம மேலே கையை போய்க்கலாம். முடிஞ்சா பாருடா போடுறோம். ஐயோ சாச்சிட்டானுங்களே, அவன் தப்பிட்டா. ஹலோ கைஸ், வெல்கம் டு காட்ஸ் ஆஃப் டேஸ் ஆஃப் சேர். நம்ம ஜிடி வச்சிருக்கே இந்த ஃபிலிம் பண்ணுவோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா மலிபு கிளப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். என்னென்னா ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கு பார்ப்போம். பட் ஆனால் நம்மளால் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். இப்போயாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும் மிஷினை. அதுதான் கைஸ் நீங்கள் மிஷின் ப்ளே பண்ண போகிறோம். வாங்கலாம், அடி வாங்கலாம் 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 வாங்கலாம், எல்லாம் வண்டியில் ஏறிடலாம். இது வந்து டாக்ஸி, இதுக்குள்ள தான் ஏறணும், வேறு எந்த காரும் ஏற முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா இது கீழே தான் பார்த்தீங்கன்னா மாவு சம்பவம் எல்லாமே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த டாக்ஸி மட்டும் இருக்க முடியும். வேறு எந்த காரை எடுத்தாலும் இந்த கார் தான் எடுத்து சொல்லுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா டாக்ஸி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக அது பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் கிட்ட போயிடலாம். அதனால் இங்கே கொஞ்சம் எங்கள் நான் கனவு வந்து பொற்காலம் கிடச்சது. சாரி நோ மிஸ்டேக் தான் போகுது. ஆனால் நாரா கோயில் வந்து அடிச்சுட்டாண்டா. ஓகே பின்னாடி இருக்கிறவங்க கம்மியான நோய் நோயின் பேசிட்டு இருக்காங்க, டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. ரைட் எடுத்து மறுபடி ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தீங்கன்னா மறுபடி லெஃப்ட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும். ஆனால் கொஞ்சாலே லெஃப்ட் எடுக்க சொன்னால் வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டான் ஊசு போயேன். ஏ விடுங்க, நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு, நம்ம தான் சேவை இருக்கணும். அப்படியே ரைட் எடுத்தோம்னா டாக்ஸி வர ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஏதோ நல்ல காரை கொடுத்தாங்க பரவாயில்ல, நாலு லட்சம் மாதிரி இந்த காரை கொடுத்துருக்கானுங்க. இது வேறு மிராட்டிச்சுக்குது. சரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டேய் வேறு தனியாக முடித்த நாய்ங்க தெரியும்டா, இந்த மாதிரி அதை பண்ணுவானுங்க தெரியும், நினச்ச மாதிரி பண்ணிட்டானுங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் மறுபடியும் ரைட் எடுக்கணும், வேகமாக போகணும். இது என்னென்னு தெரியல கைஸ், இது கைஸ் இது ஒரு ஏரியா சொல்லுவாங்க, இந்த ஏரியா பேர் என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த லெஃப்ட் சைடு வந்து நம்ம பேங்க் இருக்கும். என்னடா லெஃப்ட் சைடு வேறு சைடு ரைட் சைடில் மார்க் எடுத்து கேட்டிங்கன்னா ரைட் சைடு தான் காரை நிறுத்தணும். ஏன்னா நம்ம கூட ஒரு அடிமை இருக்கா பார்த்தீங்களா, அவனை தாட்டி விடணும், அவனை தாட்டி விட்டு அவனை கார் எடுத்து போக சொல்லணும். அவன் தான் அந்த பிள்ளை இன்ட்ரோல் பார்த்துருப்பீங்க, அவன் தான் செத்து போயிருப்பான், அவன் தான் அந்த குண்டு பையன். இதே போனாடி கொண்டாடி இருடா மாறுச்சு ட்ரெஸ்ஸில் எடுத்துக்கிறேன், இமர்ஜென்சி போயிருப்பான் சூப்பர் பையன். ஓகே சார், ட்ரெஸ்ஸில் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவன் போகணும் கிளம்புடா, இன்னும் நான் வந்து போஸ்ட் கட்டிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேகம் வந்து முதல்ல போய் மாறுச்சு ட்ரெஸ்ஸும் போடணும். இங்கே வா, இங்கே இங்கே போய்க்கலாம். ஓடுற 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 ஆ, இந்த இடம் தான் கைஸ் பெட்டர். போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுப்போம், ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாமா? இங்கடா என்ன பிளாக் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆயிடுது. இன்னைக்கு பேங்க் ஒரு கை பக்கம் போகக்கூடாது. ஆமாண்ணா சேர்ற அளவு சூப்பர். இன்னொருத்தங்க அவனைங்க முன்னாடி நினைக்கிறானா? சரி பார்த்தீங்கன்னா வேகமாக போய் மாதிரி பிங்க் கலர் தடுத்து சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா பேங்க்குள்ளே வந்தாச்சு. ஓய் ஏ கேக்ஸன் கொய்யா, எதெல்லாம் ஓரத்துக்குடா அவனா அசதிக்கு அந்த இடத்துல அடிச்சு கொண்டு போத்துக்கோ. அடே 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 இவங்கடா அஸ்ட்டை ஓடுறானுங்க. அவனை 3 பேர் ஓடி போயிட்டானுங்க. யாரும் பார்த்தீங்க 3 பேர் போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் இல்லை கைஸ், பேங்க் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி எங்கிட்டருந்து மிஸ் ஆகிட்டானுங்க. ஆனால் அவனுக்கு தெரியல எங்கள் ஏழை தான் சாகுன்னு அவனுக்கு. இப்போ நம்ம அவனுக்கு ஃபோன் தெரியல போகிறோம். இங்கே ரெண்டு பேர் ஒழிஞ்சிட்டு இருப்பானுங்க. மெதுமெதுவாக மூவ் ஆகி நாங்கள் வந்து மெதுவாக ஃபோன் எட்டி வந்து அடிப்பான். எட்டி போனே உங்கள் ஏழை ஒரே சொல்லு ஓடுறோம் நீ சாவிடா ஓடி அறையும் ஓடி. பார்த்தீங்கன்னா மேலே போய் ஆகணும். ஏன்னா பேங்க் லாக்கர் பார்த்தீங்களா, லாக்கரை போய் பார்க்கணும். ஏன்னா பணத்தை கொள்ளடி வந்துருக்கோம். ஆனால் அந்த லாக்கர் மூலம் தெரியாமல் நம்பாடுக்குள்ளே வந்துட்டோம். போடுறோம் இங்கே தோஞ்சிட்டு இருக்கா, இங்கே வந்துருக்கிறான் இறா விட்றோம் போட். அவ்வளோதான் கைஸ் இவன் தோணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின் தான் உள்ளே போய் தான் லிஃப்ட்டு, இதுக்கு மேலே தான் போய் லாக்கர்னே இருக்கோம். முதல்ல போவோம் கொண்டானா. பார்த்தீங்கன்னா வந்தால் நம்ம ஃப்ரெண்டு இவன் தான் அந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணி எட்டு வர மாட்டாங்க, இவனுக்கு எதுவும் தெரியாது. நம்ம போய் மறுபடியும் மேனேஜர் கூட்டு வரணும்னா. ஓ இங்கே தக்கண்ணா போகிறோம் ஒய்யாடா அவ்வளோ. என்னடா பேங்க்கில் செக்யூரிட்டி இருக்கா? ஓகே இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து கொள்ளையடிக்க முடியாதாம்மா. அவன் சொல்கிறேன் 9000 hours ஆகுமாம்மா. அதனால் பார்த்தீங்கன்னா நீ மேனேஜர் கூட்டான்ட்டு உடனே அவன் சுப்பையன். அவன் வேற எங்கேயே ஒழிஞ்சிட்டு இருக்கான், அவனை தெரிக்க நடிக்கணும். டை மேனேஜர் நீ எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்க, உன்னை தெரிக்க நடிக்க வரண்டா. அவன் வேற இங்கே எங்கேயே லூசுப்பா, எங்கே இங்கே தான் கேசிங்க ஒழிஞ்சிட்டு இருப்பான். அவனுக்கு ஒட்டு ஆனால் அவனை சுற்றக்கூடாது, அவன் அப்படியே நேரம் அவன் கூட கூட்டு வரணும். இங்கே தான் இங்கே ஒழிஞ்சிட்டு இருப்பான், அந்த ரூம்ல கடைசி ரூம்ல நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே ஒழிஞ்சிட்டு இருப்பான். உங்க ஆட்டின் ஆடியை பிடிச்சிக்குவான். ஏய் புரியடா என்ன போட்டு தள்ளிடுவோம், தெரியும் என் கூட வரல கண்டிப்பாக அவன் போட்டு தள்ளிடுவேன் வரேன் வரேன் சொல்லிட்டான். சரி ஒடியா 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 வந்துட்டு வேகமாக ஒடி போய் லிஃப்ட்டில் நின்றுட்டோம். ஏன்னா லிஃப்ட்ல நின்று அவன் வந்து நிற்பான் சுப்பையன். நானும் காணும் ஓனா 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 ஓகே இருந்தாலும் லிஃப்ட்டுக்குள்ள வந்தாச்சு, வந்தாச்சு ஆளை காணும் அவனு. அட லூசு பையன் சீக்கிரமா வந்துட்டாங்க. சீக்கிரம்டா இந்த லாக்கை நீ ஓப்பன் பண்ணி நீயோ பணம் கொடுக்க. போலீஸ் வர கூட சீக்கிரம் எடுத்து கொடுத்துட்றேன், இல்லைன்னா உன்னை பொசுக்கிடுங்க அதுக்கப்புறம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீ கோடலாம் கேட்கணும். நம்ம ஃப்ரெண்டு வேற அப்படியே கோமாளி இவன் கீ கோட என்ன போட எல்லா கேடு கேடு பணத்தை மட்டும் எடுத்துட்டு வா.
நான் கீழே போய் பாத்துக்கிறேன், ஏன்னா போலீஸ் சவுண்ட பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வாடகை கீழே வந்துட்டேன். ஓடு 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 லிஃப்ட்டுக்கு வந்துச்சான். பார்த்தீங்கன்னா கீழே படிக்கதான் இறங்கி போறதால ஓல்டு ஸ்டைல் கைஸ், அதெல்லாம் பண்ண லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம பறந்து போறோம், எப்படா பார்க்க பண்ணு இப்படிதான். ஓ சேப்படி ஆஹா ரைட்டா, போலீஸ்காரங்க வந்து வெளியே சவுண்ட் போட்டுக்கிறானுங்க லூசு பசங்க. டேய் ஓகே, போலீஸ் சவுண்டை பண்ணிட்டானுங்களாமா, பேங்க் சுற்றி வளர்த்தானுங்களாமா, நம்ம பேர சான்ஸ் நம்ம கடைசி சான்ஸ். ஓயாரு டேய், நானே ஒரு ரவுடி டாமிரா, டாமினா எவ்வளோ ரவுடி தெரியுமா? ஓகே டாமி எல்லாம் பண்ணிட்டானு தெரியுது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகும்போது தெரியுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து உடச்சு வருவானு லூசு பசங்க, அவனுக்குலாம் போட்டுக்கணும். பேங்க்கே ஃபோர்ஸ் போட்டுருக்கானுங்க, இதுதான் தானுங்க. ஒய்யால ஓட்டு உடச்சிட்டானுங்க, எப்படா உடச்சானுங்க, இதுனா உடச்சிட்டானுங்க. அவனுக்கு ஓட்டு உடச்சிட்டு அவங்க மட்டும் உள்ளே வரானுங்க, ஒய்யால இருக்கா எல்லாத்தையும் ஓட்டு உள்ள இறங்க சாப்பிடுங்க சொல்லி நானும் எனக்கு நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாம் போட்டு உள்ள ஒரு மூணு வருவானுங்க, அவனுக்கு மூணு பேர்த்து போட்டு தள்ளதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பின் கார்டு சைடில் ஓப்பன் ஆகும், அது மிஷின் காட்டும். அதுக்கு உடனே ஃபோனு கோ கோ கோன்னு காட்டுது, காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டியதான், ஒர 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 சீக்கிரம் போயிடுவோம். அவ்வளோதாங்க வந்தாச்சு, பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. ஆஹா நம்ம சுற்றி போலீஸ் சொல்ல மாட்டேன், நீ சம்பவம் தான்டா, எங்கே நம்ம ஃப்ரெண்டை காணாத பரதேசி நாய், எங்கே வேணாம் அடு வாட்டம்னா மாப்பிள்ள வந்துடுறேடா, உங்களை காப்பாதான் நீங்கள் எங்கேயும் போக மாட்டேன்டா டேய், வேணா என் ஃப்ரெண்டு யார்ட்டே வேணாம் வேணாம் ஆடா நார்ப்பாயிர சாச்சானுங்களா ரைட்டா, அவன் செத்து போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் எஸ்கேப் ஆகணும், வேறு வழியில் கூடுதல் போனேன். டேய் போலீஸ் நின்றுறான், இங்கே இருந்த கையோனி சாப்பிடுச்சிடும். ஓகே எல்லாத்தையும் பொறுத்தாச்சு. இப்போ கார் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காட்டை எடுத்து போகணும், அந்த காரில் ஏறிக்கலாம், இந்த கார் எடுத்தால் பெருசாக இருக்கு நல்லா. பட் ஆனால் இதில் ஒருத்தன் தானே ரெண்டு பேர் தான் ஏற முடியும், மூணு பேர்லாம் ஏற முடியாது. ஆமாம் ஓகே, இப்போ சீக்கிரம் போலீஸ் மூணு கேஸ் வந்துச்சு, இதுலேயே ஹெலிகாப்டர்லாம் வருவானுங்க, அதுக்குள்ள சீக்கிரம் போடுங்க கார் எடுத்து எஸ்கேப் பண்ணிடு, சீக்கிரம் வாங்கடா வாங்கடா ஏறி உட்காருங்கண்ணா. ஆல்ரெடியே காரை பால் பாட்டாக பிடிச்சி வச்சுருக்கோம், ஐயோ ரைட்டில் வந்தாண்டாடி இல்லா இல்லா போட்டு ரிட்டர்ன் போடுவோம், மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் போடுவோம், மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போட்டு அப்படியே போவோம். எங்கடா வழியை காணோம், ஐயோ வழி இல்லையா, சூப்பர்டா டே அமேசிங்டா. அதுக்குள்ளே போலீஸில் வந்து வளர்த்து அடிச்சிருவான். இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக இங்கே கைஸ் பக்கத்தில் இருக்கும்போது தெரிஞ்சுட்டு ஒருத்தன் அழுது முடிச்சு போய் அது ஒன்றுமே கைஸ் அது செட்டு என்னடா செட்டுன்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் அதுக்குள்ளே போனால் மிஷின் போய் இதாகிடுது. போலீஸ்கார கேஸ் வந்தால் கழிஞ்சது எல்லாமே கழிஞ்சிடுது, இது பரவாயில்ல. இதை இப்போ நானும் இது என்ன இது எனக்கு தெரியல, இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு நாள். சரி பார்த்தீங்கன்னா அழுத கேஸ் முடிஞ்சது, மூணு கேஸ் கழிஞ்சிருச்சு. ஒரு வேளை இது போலீஸ் இது லஞ்சம் கொடுக்குறாங்களோ என்னமோ அதுவும் தெரியுமா, அப்படியே தான் இருக்கு நான் நினைக்கிறேன். ஏய் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க கார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கடா போகிறேன் கேட்டிங்கன்னா அங்கே ஹோட்டலுக்கு இந்த மிஷினே ஃபாஸ்ட் ஆகலை, அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்தால் சிதாங்க இந்த ஹோட்டல், இதுக்குள்ளே கார் செட்டில் பண்ணணும். இப்போ வந்து மிஷின் ஃபாஸ்ட்னு வரும், மிஷின் ஃபாஸ்ட் எத்தனை டாக் வந்து பார்ப்போம், எவ்வளோ டாக் கொடுக்குறான்னு பார்க்கலாம், எத்தனை டாக் கொடுக்குறான்னு பார்க்குவோம். ஓ கேமிஸ் ஓ சூப்பர் $50,000 கைஸ் வேற லெவல்யா. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக பண்ணுவோம், இன்றைக்கி மிஷன் முடிச்சாச்சு. அடுத்து யார் யாருக்கு ஜிடிஏ கேம் பிடிக்க மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட் GTA 5 கேம் ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். GTA 5க்கு கேம்னா அறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சரி, வணக்கம் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ் தானே வீடியோ பண்ணிக்கிறேன், வலிமுக்கில் போடுறது எல்லாமே நமக்கு சொந்தம். ஓகே கைஸ் டாட்டா பாய் பாய், லவ் யூ கைஸ், சி யூ.